ஆனால் அதே சமயத்தில் இவங்க பேசிக்காக திமுகலேருந்து வெளியே வந்ததுக்கான காரணம் குடும்ப ஆட்சி. அத்தனை எதிர்த்து வந்தாங்க. அந்த ஆதாரப்பூர் வெளியில் ஏன் வரணும் திமுக விட்டு? இது ஒன்று தானே வர வெளிப்படையாக சொன்ன வார்த்தைகளை அது குடும்ப ஆட்சிக்கு கிளீனாக குடும்ப ஆட்சி எதிர்த்து தான் வெளியே வந்தாங்க. அதில் சந்தேகமே கிடையாது. ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் முரண்பட்டாங்க, பெரிய அளவுக்கு முரண்பட்டாங்க. அன்றைக்கு திமுகவை பற்றி வைகோ பேசின பேச்செல்லாம் இப்போ நம்ம பேச முடியாது அந்தளவுக்கு. அப்போ உலகத்தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் குறிப்பாக அவங்களுடைய பிரச்சனைகளில் உங்களுடைய அக்கறை அன்னைக்கு என்ன இருந்துச்சு, இன்றைக்கி என்ன இருக்குது, அதை நீங்கள் கை கழுவிட்டீங்களா? இந்த குடும்ப ஆட்சிக்கு எதிரான உங்களுடைய சண்டை மாறுதத்தை நிறுத்திட்டீங்களா? நீங்கள் ஏன் அப்போ திமுகவிலே இருந்திருக்கலாமே பாஜக? இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன், மதிமுக தனியாக கட்சியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் திமுகவில் சேர்ந்துடலாமே, பாஜக எதிர்ப்பு மற்ற விஷயங்கள் எதுவுமே தேவையில்லை. மற்ற விஷயங்கள் எதுவும் தேவையில்லைன்னா ஒரு ஆரோக்கியமான விவாதமாக இருக்க வேண்டிய இந்த விவாதம் தலைப்பு அருமையான தலைப்பு. நீங்கள் வைத்த கேள்வியும் சரியான கேள்வி. இந்த மாதிரியான ஒரு குறுக்கு சால் ஓட்டுகிற செய்திகள் இந்த விவாதத்துக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஏற்கனவே காங்கிரஸ் மீது எங்களுக்கு இப்போ வருத்தம் உண்டு, ஈழத்தமிழர்கள் பிரச்சனைகள் போராடி இருக்கிறோம், திமுக மீதும் நாங்கள் வச்சிருக்கிறோம். அதையெல்லாம் இப்பொழுது இல்லை என்று சொல்லவில்லை. இப்பொழுது சேர்ந்திருக்கிற நோக்கம் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியை ஒழிக்க வேண்டுமே தவிர, மற்ற கருத்துக்கள் 1962 நடந்த கருத்துக்கள்லாம் பேசி இப்போ வந்து உங்களுடைய விவாதத்திற்கு வலு சேர்ப்பதை விட இப்பொழுது என்ன நடக்கிறது? இப்போ நீங்கள் கேட்டீங்க, ஒரே ஒரு பதிவு மட்டும் பண்ணிடுறேன். இந்த வேட்பாளர் தேர்வு என்கிற பொழுது இரண்டு நிலைகள் நம்ம அதை பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிற இயக்கங்கள் எல்லாம் நாளைக்கு என்டிஏ கூட்டணி அமையும். அந்த கூட்டணி அமைந்தால் பாராளுமன்றத்தில் தமிழகத்தினுடைய உரிமைக்காக பேசுவதற்கான வாய்ப்புள்ளவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய கூட்டணி இயக்கங்களுக்கும். நீங்கள் அப்படியே நீங்கள் அதிமுகவுக்கு போய் பாருங்கள். அதிமுக நிச்சயமாக வெற்றி பெறாது. எத்தனை தொகுதி வெற்றி பெறுவாங்கல்ல நான் சொல்லலை, எவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்குவாங்களோ எனக்கு இனிமே தான் நம்ம பார்க்கணும். நான் அதிமுகவை நான் அதிமுகவை குறைத்து மதிப்பிடவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இரட்டை இலை சின்னத்தையோ அங்கே இருக்கிற தொண்டர்களையோ நான் குறைத்தெல்லாம் மதிப்பிடலை. பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு இல்லை என்பதும், என்னை பொறுத்தவரை ஒரு தொகுதியில் கூட அவர்கள் இப்போ வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கிற சூழ்நிலையில் அவருடைய வேட்பாளர் தேர்வினுடைய நோக்கம் என்பதும் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் நீங்க அப்படியே நீங்க உள்ள போங்க. வேட்பாளர் தேர்வு கூட்டணியில் சேர்ந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர மற்ற இயக்கங்களுக்கு கொடுத்திருக்கிற சீட் என்பது அவர்களையும் உள்ள சேர்த்துக்கணும். இப்போ யாதவ், நீங்கள் இப்போ சாதிய இயக்கங்களுடைய தலைவர்கள் இவர்களெல்லாம் சேர்த்து அவர்களுக்கு ஒரு ஒரு சீட்டை கொடுத்து அந்த சாதிய அடிக்கடி பதிவு செய்து கொண்டிருக்கிற வார்த்தை பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளையும். பாட்டாளி மக்கள் கட்சியை நான் முன்னால் சொல்கிறேன், இப்போ சொல்லலை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இன்று வரைக்கும் நான் அவர்கள் சொல்லுவது, இரண்டு பேருமே சாதிய இயக்கத்தினுடைய மீட்சிக்காக தோன்றிய இயக்கங்கள் தான். ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பகால சூழ்நிலையில் அதையும் தாண்டி தமிழ் சமூகத்திற்கான சமூக நீதிற்கான குரல் கொடுத்த இயக்கமாகவும் அந்த தொண்டர்களை அவர்கள் வளர்த்து வந்தார்கள். இன்றைக்கு அந்த நிலைமையிலேருந்து அவங்க மாறியிருக்கலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை இன்று வரைக்கும் பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், டாக்டர் அம்பேத்கர் என்கிற இந்த மூன்று தலைவர்களுடைய கொள்கைகளை ஊட்டி ஊட்டி அவர்களுக்கு வளர்த்திருக்கிறாரே தவிர ஒரு சாதி இயக்கத்தின் கட்டுக்குள் இருந்து அந்த இயக்கம் செயல்படவில்லை. அப்படி தோன்றிய இயக்கம் அந்த மக்களின் மீட்சிக்க அப்படி தோன்ற வேண்டும். ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் இந்த பொது தளத்தில் இருந்து வருகிற பொழுது அவர்கள் போன்றவர்கள் மீது சாதிய முத்திரை குத்த முடியாது. நீங்க ஐயா ஏசி சண்முகம் மீது குத்தலாம், நம்ம இவரை எடுத்துங்க ஜான் பாண்டியன். அப்படி நீங்க ஒவ்வொன்றா இந்த தலைவர்களுக்கு சாதிய பாத்தீங்க அப்படின்னா அங்க நிக்கக்கூடிய திமுக வளர்க்கூடிய வேட்பாளர்கள் வேட்பாளர் நீதி பேசக்கூடிய திமுக ஒவ்வொரு கட்டத்திலையும் அதை தான் பண்ணி இல்ல வேட்பாளர் முதல்ல சதவீதம் இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில உடனடியாக அமல்படுத்த நடவடிக்கை. ஒரு கட்சி வந்து அந்த பகுதியில் இருக்கிற பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு வேண்டி ஒரு அந்த சமூகத்தினுடைய அதிகமாக வருகிற சமூகத்தினுடைய வேட்பாளரை தேர்ந்தெடுப்பது என்பது வேறு, ஒரு சமூகத்தினுடைய தலைவராக தங்களை அடையாளம் காட்டிக் கொள்வர்களை ஒரு இயக்கத்தில் இணைப்பது என்பது வேறியது. நீங்க வெளியில சமூக நீதியை பேசிட்டு உள்ளுக்குள்ளேயே கட்சிக்குள்ளேயே எந்த சமூக நீதியும் கொண்டு வரல, நாங்க வெளியில தான் பேசுவோம். சமூக நீதி என்ன அடிப்படையில் பெரும்பான்மை என்பது பாகுபாடு இல்லாத சமூக
தேர்தல் களம் என்பது வெற்றி வாய்ப்பை மையப்படுத்தி சமூகத்தினுடைய பார்வையில் அடித்தட்டு மக்கள் எதுக்கு தனி தொகுதியின் பிரிச்சு கொடுத்தாங்க, தனி தொகுதியை கொடுத்தாங்க, பொது தொகுதி எதுக்கு கொடுத்தாங்க, இப்பொழுது 33% இடஒதுக்கீட்டை எதுக்கு நம்ம கொண்டு வந்தோம், எல்லா கட்சியிலும் எதுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே திமுக 50% இந்தியாவிலே முதல் முறையாக ஒதுக்கியிருக்காங்களே, எந்த சமூகத்தின் அடிப்படையில் இது போன்ற ஒரு நிமிஷம் நீங்க சமூக நீதி பார்வையை கொண்டு போய் நீங்க ஒரே இடத்துல புள்ளியில மையப்படுத்தி பேசுவது என்பது நான் சொல்லுகிறது இதையெல்லாம் ஒரு இயக்கங்கள் தேர்தலை மையப்படுத்தி கொண்டு வருகிற சமூக நீதி. ஆனால் அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கிறது என்பது பார்ப்பது என்பது ஒரு கட்சியினுடைய நலனுக்கு நல்லதுதான் பார்க்கணுமே தவிர அதுல போய் சமூக நீதி இருக்கான்னு நம்ம புள்ளி வச்சு பேசக்கூடாது. நீ சமூக நீதியை கொண்டு போய் அங்கே நிறுத்தவே முடியாது. தேர்தல் என்பது என்ன? ஜனநாயகத்தை மக்களுடைய வாக்கு வங்கியை பரவேண்டதற்கு தேர்தல் தவிர அந்த சமீபத்தில் திரு வைகோ அவர்கள் திமுக மேல வைச்ச ஒரு இவ்வளவு காட்டமான விஷயத்தெல்லாம் கூட இது அதெல்லாம் பழைய காலம், இப்பெல்லாம் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம்னு சொல்றவங்க 5000 வருஷம் முன்னாடி இந்த மனுஸ்மிருதி இன்னைக்கு எடுத்து வைக்க உட்கார வச்சு நீங்க அதை வந்து பிரிச்சு பிரிச்சு பார்த்து அதுல இப்படி நடந்தது அதுல அப்படி நடந்ததுன்னு சொல்றீங்க. அது உங்களுக்கு ஒரே கேள்வி, உங்க கொள்கை அந்த கொள்கையிலிருந்து மாறுபடுவதும் காலப்பு ஏற்றாக மாற்றிக்கொள்வதுதான் கட்சிகளுடைய வேறுபாடு. இல்ல 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க திமுக போட மதிமுக போனது சரி, ஆனால் சட்டமன்ற தேர்தலில் யாரை வீழ்த்தணும், ஏன் கூட போனீங்க, அப்போ பாஜகவை வீழ்த்தணுங்கிறக்காக போனீங்க, ஏன் இப்போ திமுகவோட போனீங்க, அப்போ திமுகவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய உள் முரண்பாடுகளை நீங்கள் ஏன் பயன்படுத்தலை அப்போ? எல்லா திராவிட கட்சிகளும் ஏதாவது ஒரு காலத்தில் சந்தர்ப்பத்தில் அவங்க பாஜக இருந்திருக்காங்களா இல்லையா? அன்னைக்கு வாஜ்பாய் வேறு, இன்னைக்கு பிரதமர் மோடி அது பாஜக கட்சி தான், அன்னைக்கும் அதே கொள்கை தான், இன்னைக்கும் அதே கொள்கை தான். உங்களுக்கு வேணுங்கிற போது உங்களுடைய இஷ்டத்துக்கு டெபினிஷனை மாத்திப்பீங்க. வாஜ்பாய் வேற மாதிரி இருந்தாருங்க, மோடி வேற மாதிரி இருக்காங்க, கட்சி அதே கட்சி, நீங்களும் அந்த கட்சியுடன் பயணித்திருக்கலாம் என்பதை மாற்று கருத்தில்லை.